நான் வெட்டி இல்லை, நான் கொஞ்சம் பேக்கில் போனேன். ஐ வில் வியர் ப்ளூ பை அலிஜியன்ஸ் ஆஃப் இந்தியா அஸ் பை லா அண்ட் தட் ஐ அப்போல் தி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்களின் வேட்பாளராகிய என்னை எனக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் அதில் நிச்சயம் வெற்றி பெற செய்து எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி காட்டுவோம் என்று வருமறையெல்லாம் என்னிடம் உறுதி கூறினார்கள். நிச்சயம் இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத துரோக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன்னோட்டமாக ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இரட்டை இலை புரட்சி தலைவர் அவர்கள் கட்ட சின்னம், அம்மா அவர்கள் கட்டி காத்த சின்னம், அது யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் இருந்தால்தான் அதற்கு மரியாதை, தொண்டர்களிடம் இருந்தால்தான் அதற்கு மரியாதை, துரோகிகளிடம் இருப்பவர்கள் வடக்கு நோக்கி கைகூப்பி இன்றைக்கு கைகட்டி சேவம் செய்பவர்களிடம் அடிமைகளாக இருப்பவர்களிடம் நிச்சயம் இரட்டை இலை சின்னம் இருக்காது. அதை ஆர்கே நகர் தொகுதி தேர்தலிலே எங்கள் வெற்றியின் மூலம் நாங்கள் அதை நிரூபித்து காட்டுவோம். நான் ஏற்கனவே மார்ச் மாதத்திலே என்னென்ன வாக்குறுதிகளை நமது தொகுதி மக்களுக்கு செய்து தருவோம் என்று கூறினேனோ அவற்றையெல்லாம் செய்து தருவதற்காகவே என்னை அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள். நிச்சயம் அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து தருவோம். மற்றவற்றை நான் பிரச்சாரத்தின் போது பேசிக்கொள்வோம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.